அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஒரு கன்ஃபியூஷனை வேணால். இன்றைக்கி நம்ம ஃபுட் ரிவ்யூ மூன் கேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பவும் போல தாங்க, இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இதில் பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த பாக்ஸ் தாங்க. அழகாக இருக்குல்ல, கலரும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாக்ஸுக்கு எத்தனை பேர் போட்டி தெரியுமா? சரி, இட்ஸ் ஓகே, நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பிரித்து இதில் என்ன கேக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் ரெண்டு கேக் இருந்துச்சு. ஒன்று வந்து என்ன போட்டிருக்கு, மிக்ஸ்டு நட்ஸ், அதாவது பருப்பு வகைகள் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கவர், இன்னொரு கேக், அதில் என்ன போட்டிருந்துச்சு தெளிவாக தெரிலங்க. கொஞ்சம் பக்கத்தில் காமிங்க ப்ளீஸ். ஏ, காமிக்கவே இல்லை. எஸ், தேங்க்யூ, காமிச்சிட்டாங்க. பியூர் லோட்டஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரி, அந்த பியூர் லோட்டஸ்னால் என்னென்னா, நான் போய் பார்க்குறப்போ அதில் போட்டிருந்துச்சு இதில் வந்து லோட்டஸோட பேஸ்ட் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. நம்ம வீட்டில் அப்படி தாங்க, கேக்கு வந்துட்டாவே அப்படியே அடிதடி ஆயிடுவோம். நான் சாப்பாடில் நமக்கு சோறு தானே முக்கியம். இது எந்த சைடு வச்சு பார்க்குறதுன்னு தெரில, எந்த சைடு வச்சு காமிக்கிறதுன்னு தெரில, அதனால தான் அவ்வளோ ரொட்டேஷன் நடந்துச்சு. இதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்க்கலாம். இந்த பியூர் லோட்டஸ் மூன் கேக் அப்படின்னு போட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல் ஃபேட் கண்டென்ட்டு, ஃபுல் சுகர் கண்டென்ட்டு. இது சைனீஸ் கேக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹலால் தாங்க. பாருங்கள், எடுத்துக்காம்போம். சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், இதான் பியூர் லோட்டஸ்ன்னு சொன்னால அந்த கேக்கு சரியான சாஃப்டாக இருந்துச்சுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கேக்குங்கப்பா, அதையும் பிரித்து காமிங்க பார்ப்போம். செம்மையாக இருக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் போட்டு டக்குன்னு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.